அப்பாவிகளின் உயிர்களை பறிக்கும் பாதாள உலக குழுக்களையும் அளிக்கும் பாரிய நடவடிக்கை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மேல் மற்றும் தென் மாகாணங்களை மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட உள்ளது பொலிஸ்மா அதிபர் மற்றும் விசேட அதிரடிப்படை தளபதி ஆகியோரின் நேரடி கண்காணிப்பில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இப்பிரதேசங்களில் செயற்படும் பாதாள உலக குழுக்களையும் அளிப்பதற்காக பொலிஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் மற்றும் விசேட அதிரடிப்படை தளபதி வருண ஜெயசுந்தர ஆகியோரின் மேற்பார்வையில் இருபது ஆயுதம் ஏந்திய தாக்குதல் போலீஸ் படைகள் அந்த ிகளுக்கு அனுப்பட்டுள்ளன இந்த தாக்குதல் படை பிரிவுகள் பொலிஸ் அதிபர் மற்றும் விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி ஆகியோரின் உத்தரவின் பேரிலே மாத்திரம் செயற்பட உள்ளது அத்துடன் அடையாளம் காணப்பட்ட பாதாள உலக குழுக்கள் மற்றும் பாதாள உலக உறுப்பினர்களையும் அளிப்பதற்கு இந்த குழுவினால் முழு நேரமும் செயற்பட உள்ளது குற்றச்செயல்கள் இடம்பெற்ற பிரதேசங்களில் உள்ள சில போலீஸ் நிலைய அதிகாரிகள் பாதாள உலக குழுக்களுக்கு அஞ்சுவதும் வேறு சிலர் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகளையும் பேணுவதும் தான் பாதாள உலக குற்றச்செயல்கள் வேகமாக அதிகரித்து வருவதற்கு காரணம் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய பாதாள உலகத்தை அடக்க தவறிய அறுபத்தி இரண்டு பிரதேசங்களின் நிலைய உயர் அதிகாரிகளுக்கு எதிராக போலீஸ் மா அதிபர் சிவப்பு அறிவித்தல் விடுத்துள்ளார் குறித்த அறுபத்தி இரண்டு அதிகாரிகளையும் கொழும்புக்கு வரவழைத்த பொலிஸ்மா அதிபர் அவர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இனிமேல் அந்த பகுதியிலே பாதாள உலக குற்றச்செயல்கள் இடம்பெற்றால் நிலைய உயர் அதிகாரிகள் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு சாதாரண கடமையில் இருப்பவர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் எச்சரித்துள்ளார்